கிராம முன்னேற்றம் சுதேசி அடிப்படையிலான பொருளாதாரம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் பற்றி சங்கத்தின் கருத்து என்ன ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஏற்பட்ட வளர்ச்சியை சங்க சிந்தைக்கேற்ப இருப்பதாக கருதுகிறீர்களா கிராம முன்னேற்றம் தொடர்பான பணியை செய்து வருகிறோம் கிராம முன்னேற்றம் ஏற்பட்டாக வேண்டும் கிராமங்களின் கிராமிய தன்மை அதாவது கிராமிய மனோநிலையை பாதுகாத்து பாதைகளை அல்ல பள்ளிகள் இல்லை என்றால் கிராமியமில்லை வளர்ச்சி பயணம் முழுமையாக நடக்க வேண்டும் ஆனால் கிராமங்களின் இயல்பு அதிலே இயற்கையின் பொருட்டு நேசம் இருக்கிறது பரஸ்பர ஒத்துழைப்பு சகோதரத்துவம் இருக்கின்றன இவை அனைத்தையும் தக்க வைத்து கிராமங்களின் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் கிராமங்களின் முன்னேற்றத்தில் பாரதத்தின் முன்னேற்றம் இருக்கிறது இதுவே எங்களின் கருத்து கிராம முன்னேற்றத்துக்காக எங்கள் சுயம் சேவகர்கள் பணியாற்றுகிறார்கள் எடுத்துக்காட்டு கிராமங்களை சுயம் சேவகர்கள் முயன்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவற்றின் எண்ணிக்கை இன்று நம் நாட்டிலே ஐநூறை எட்டியிருக்கும் இதை நாங்கள் அதிகப்படுத்தி வருகிறோம் சுதேசியை ஆதாரமாக கொண்ட பொருளாதார கொள்கை அனைவருக்கும் இருக்க வேண்டும் ஏனென்றால் பொருளாதார கொள்கையில் பொருளாதார பாதுகாப்பு தற்சார்பை சார்ந்தே அமைகிறது நாம் சுதேசி கொள்கையை பின்பற்றாத வரையில் உண்மையான வளர்ச்சியை நம்மால் அடைய முடியாது ஆனால் சுதேசி என்றால் என்ன சுதேசி என்றால் உலகிலிருந்து நம்மை அந்நியப்படுத்திக் கொள்வது அல்ல ஆனோ பத்ரா கிருதவோ என்று விஸ்வதஹா என் வீட்டில் தயாரிக்கப்படக்கூடியவற்றை நான் வெளியிலிருந்து வாங்க மாட்டேன் என்னுடைய கிராமத்தில் தயாரிக்கப்படுவதை வாங்கும் போது என் கிராமத்தில் வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது அதை நான் வெளிச்சந்தையிலிருந்து வாங்க மாட்டேன் இதை போன்ற முறையை பின்பற்றினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படுபவற்றை நாம் வெளியிலிருந்து வாங்க தேவையில்லை ஆனால் நம் நாட்டில் தயாரிக்கப்படுவதில்லை அது நம் வாழ்க்கைக்கு அவசியமானது என்றால் அதை வெளியிலிருந்தும் வாங்கலாம் விலைப்படிந்து தொழில்நுட்பம் தோதாக இருந்தால் உலகில் எங்கிருந்தும் அதை வாங்கலாம் ஆனால் வாங்கிய பிறகு நமது நாட்டின் சூழல் மற்றும் நமது நாட்டின் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையிலே அதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம் அனைத்தையுமே நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம் இதுவே சுதேசி கருத்து கருத்துப்பாங்கு இந்த சுதேசி கருத்து பாங்கு இல்லாமல் எந்த ஒரு பொருளாதார கொள்கையாலும் தேசத்தை பலமுள்ளதாக ஆக்க முடியாது உலகம் நெருக்கமாகி இருக்கிறது அது நெருக்கமாகாத காலத்திலிருந்து சர்வதேச வியாபாரம் செயல்பட்டு வந்தது அது கொடுக்கல் வாங்கல் கொள்கைப்படியே இயங்கியது அது எப்படியும் கண்டிப்பாக இயங்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கலிலே நம் தரப்புக்கு வாங்குதல் மட்டுமே மற்றவர்கள் தரப்பில் பெறுவது இல்லை என்ற நிலை இருக்க முடியாது ஆம் கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் ஆனால் நமக்கான விதிமுறைகளை நாம் உருவாக்குவோம் இந்த கருத்து பாங்குடன் செய்ய வேண்டும் இது நடைமுறையில் சாத்தியமாக கூடிய விஷயம்தான் இது நீக்கம் நடந்தால் மட்டுமே தேசம் பலமுடையதாக ஆகும் பதினாலுக்கு பிறகு இப்படி நடந்ததா நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் இதை யோசியுங்கள் இரண்டாயிரத்தி பதினாலு என்ற நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இப்படி நடந்ததா இதையெல்லாம் சிந்தியுங்கள் ஆனால் என்பதில் ஒன்றுதான் இந்த இலக்கு தொடர்பான விஷயத்தை நாம் அடிமட்டத்தில் நடைமுறைப்படுத்த பாரம்பரிய சுத்தாக கிடைத்திருக்கும் சூழல் அதை கொண்டே பணியாற்ற வேண்டியிருக்கிறது அரசு அமைந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சரி இப்போது சுதேசி கொள்கையை அமல் செய்ய வேண்டும் கஜானாவை திறந்து பார்த்தால் அதில் ஒரு தம்பி கூட இல்லை எங்கிருந்தாவது பணம் வேண்டும் முதலில் பணத்துக்கு ஏற்பாடு செய்தால் தானே சுதேசி எண்ணத்தில் முன்னேற்றம் காண முடியும் ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகட்டும் தொன்னூற்றி இரண்டு ஆகட்டும் தொன்னூற்றி ஏழு ஆகட்டும் அல்லது எந்தவொரு ஆண்டாகட்டும் நூற்றுக்கு நூறு ஒரு ஆட்சி இதில் முன்னேறி இருக்கிறதா நிர்வாகம் என்ற நிலையில் இன்றைய தேதியில் இது முழுவதுமாக சாத்தியமல்ல இந்த திசையில் பயணப்பட்டிருக்கிறதா என்றால் ஆமாம் என்றுதான் என்னால் கூற முடியும் ஏனென்றால் சமூகத்தில் சூழல் மாறியிருக்கிறது நாட்டில் அதிகம் பேர்கள் நம் நாட்டிலே நாம் தயாரிக்கலாம் என்று எண்ணுகிறார்கள் இன்று நமது நாட்டு நிறுவனங்கள் போட்டிகளை எதிர்கொள்ள முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் பாபா ராம்தேவ் போன்ற துறவி கூட போட்டிகளை எதிர்கொள்வதில் ஈடுபடுகிறார்கள் சாகச முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன திறன் மேம்பாடு காணப்பட்டு வருகிறது அயல் சென்று கல்வி பயின்று இளைஞர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து பணியாற்றுகின்றார்கள் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் திறன் மேம்பாட்டில் பணியாற்றுகிறார்கள் தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் நடந்திருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு நம்முடைய உரைகள் காரணமாக ஏற்படவில்லை அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அனுபவம் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் நம்மால் என்ன கூற முடியும் என்றால் நூற்றுக்கு நூறு அப்படி நடக்க முடியாது ஆனால் அப்படி நடக்கும் நாள் பொன்னாளாகும் ஆனால் இன்றைய தேதியளவில் என்ன கூறலாம் என்றால் ஆமாம் இந்த திசையிலே நம்முடைய நாடு முன்னேற்றம் கண்டு வருகிறது